அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று நாம் 9ஆம் வகுப்பு ஏட்டில் 6ஆவது அலகில் ஏறும் ஊறும் என்ற அலகில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற பாடபாகத்தில் இஸ்ரேல் தொழில்நுட்பம் என்ற பகுதியை பார்க்க உள்ளோம். இந்த பாடம் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூவாகும், நேர்காணலாகும். இது நேர்காணல் எடுக்கின்றவர் பார்த்தீங்கன்னா ரா வேணுகோபால் கோபாலகிருஷ்ணன். யார் இவர் வந்து யாரை நேர்காண்கின்றார் என்று பார்த்தா திரு ஏ கே ரத்தினம், பொறியியல் கல்லூரி மற்றும் கலை கல்லூரி தலைவராகும் இவர் என்று பார்க்கின்றோம். இவரை இவருடைய அனுபவங்கள் தான் இங்கு நேர்காணலாக நம்ம பாடப்பகுதிக்கு வந்திருக்கிறது. அப்போ பாடப்பகுதிக்கு செல்வதற்கு முன்னாடி நான் சில காட்சிகளை உங்களுக்கு காமிக்கிறேன், ஒன்று பார்த்துக்கோங்க. என்ன மாணவர்களை பார்த்தீர்களாம், பல்வேறு காட்சிகளை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கல்ல. இந்த காட்சிகளெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள் இல்லை, பயிர் விளை நிலங்கள், பயிர் நிலங்கள் என்றெல்லாம் இருக்கிற காட்சிகளை பார்த்தோம். இதுக்கு வந்து தண்ணீர் எவ்வாறு கொண்டு செல்லப்படுகிறது, அந்த ஒரு முதல் வகுப்பில் நம்ம பார்த்தோம் விவசாயம் அப்படின்னு, அந்த விவசாயத்தை தொடர்ந்து இருக்கிற பாடம் ஆகும் இது. அப்போ இதில் வந்து நம்ம நீரை வந்து நாம் எவ்வாறு பாய்ச்சுகின்றோம், அதற்கான எந்தெந்த முறைகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நீரை பாய்ச்சுவதற்கு காலால் மிதித்து அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த நீரை அப்படி அரைச்சி மேலே கொண்டு வந்து அப்படியே ஊற்றுவாங்க. அவ்வாறு ஊற்றும் போது அந்த வயல்வெளிகளெல்லாம் நிறைகின்றது, கால்வாயில் விழுகிறது. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இப்போல்லாம் நமக்கு நிறைய சின்ன சின்ன கெனால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி பல அந்த மதகுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி நீரை வந்து சின்ன அணைகள் போட்டு தடுப்பது, மணற்சாக்கள்லாம் வச்சு தடுக்கிறது, இந்த மாதிரி பல முறைகளை கையாண்ட மக்கள் நம்ம விவசாயத்திற்கு, நீரை சேமித்து வைப்பதற்கு நிறைய சங்க புராண சங்க பாடல்கள் எல்லாமே இதை பற்றியான நிறைய செய்திகள் நமக்கு வந்திருக்கு. அப்போ பல வகையான நீர் தேக்க நிலைகளையாக்கும் நாம் பார்த்தோம், சில காட்சிகளையாக்கும் நான் உங்களுக்கு தந்தேன். எதுக்காக நான் இப்படி ஒரு காட்சியை உங்களுக்கு தந்தேன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, என்ன காரணம் என்று பார்த்தா, பல நாடுகளில் இப்போ நம்ம நாட்டில் ஒரு முறையில் நாம் செய்வோம், அதே மாதிரி பல நாடுகளில் பல முறையான பல வழிமுறைகளை வந்து இந்த இதுக்கு வேண்டி கையாளுறாங்க. நீர்வளம் உள்ள நாடாக, நீர்வளம் இருக்கிற நாடு அதற்கேற்ற முறையும், நீர்வளம் இல்லாத நாடு அதற்கேற்ற முறையில் எல்லாமே பல வகையாக என்ன பண்ணுறாங்க, கையாளுகின்றாங்க. அப்போ அந்த நீரை எப்படி ஒவ்வொரு நாடும் கையாளுகிறார்கள் என்றெல்லாம் அவங்களுடைய நாட்டுடைய நீர்வளத்தை பொறுத்து இருக்கின்றது என்று பார்ப்போம். ஏன் இது நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்குறது இஸ்ரேல் நாட்டோட தொழில்நுட்பத்தை பற்றி அப்போ நான் இங்கே சொல்ல போகிறேன். இதற்கு காரணம் ஒன்று இருக்குது, இந்த நேர்காணலுடைய அவர் போய் அந்த அனுபவங்களையாக்க நம்மக்கிட்ட பங்கு வச்சிட்ருக்காரு. அப்போ அந்த நேர்காணலில் நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் நாடுங்கிறது 1947 உருவான ஒரு நாடாகும். அதே மாதிரி யூத மக்களுக்காக இந்த நாடு உருவாக்கப்பட்டது. இந்த நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன தோற்றம் உள்ள ஒரு நாடு, அதிகமான நீர்வளம் இங்கு இல்லை, மழை மிக குறைவாக உள்ளது. ஆனால் வேளாண் துறையில் வந்து இன்றைக்கி உலகமே வியக்கும் வளர்ச்சியை இந்த நாடு அடைந்துள்ளது என்று நாம் பார்க்கின்றோம். அதுதான் அது எப்படி, இப்போ நான் சொன்ன ஒரு பாலைவன தோற்றம் இருக்கின்ற ஒரு நாடு, அதே மாதிரி நீர்வளம் மழை நீர் குறைவு, நீர்வளமானது மிகவும் குறைவு என்று பார்க்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற அந்த நாடு உலகத்தில் வந்து வேளாண்மையில் உற்பத்தியில் ஒரு வியத்தத்தகு ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறதா அதோடைய படிநிலைகளையாக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லி போகிறது. இங்கே நமக்கு கிடைக்கிற இன்டர்வியூவில் இருந்து நமக்கு கிடைக்கிற காரியங்கள் நேர்காணலில். அப்போ இந்த நேர்காணல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக கூட இருக்கும், ஏன் தெரியுங்களா, உங்ககிட்ட நான் சி மார்க்லையெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு நேர்காணல் எழுதுங்கன்னு சொன்னால் உடனே நீங்கள் எழுதுவீங்க ஊரென்ன பேரென்ன அதெல்லாம் எழுதிட்டு ஒரு 5 மார்க் 6 மார்க்குக்கு வேண்டி நம்ம வாங்குறோம். அதல்ல, இந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா அதோடய கண்டென்ட் இல்லை, அதோடைய கருத்து அதை பேஸ் பண்ணியாக்கும், அந்த மாதிரி கேள்விகள் தான் நம்ம கேட்க வேண்டும். அப்போ நமக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு தான் நம்ம இந்த இன்டர்வியூக்கு எடுக்கிறதுக்காக போவோம். அப்போ அது என்னங்கிற ஒரு வடிவம் கூட உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருச்சு. ஆனால் அதே மாதிரி நம்ம நாடும் 1947 தான் விடுதலை பெற்றது. நம்ம நாட்டிலையும் நிறைய நீர்வளம் இருக்கின்றது, நிலவளம் இருக்கின்றது, எண்ணற்ற அணைகள் கூட இருக்கிறது. இருந்தாலும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய விவசாயம் எந்த நிலையில் இருக்கிறதுங்கிறது நாம் சிந்திக்க வேண்டும்.
இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்தால் நவீன தொழில்நுட்பங்களை இஸ்ரேல் நாடு வேளாண்மையில் புகுத்தி உள்ளது என்பதுதான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அப்போ இந்த நவீன தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம பற்றி விரிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நேர்காணல் நடத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்ற இவருடைய அவருடைய அனுபவத்தில் அவர் போகிறதுக்கு அந்த சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து 2009 வேளாண் தொழில்நுட்ப அறிய அரசின் சார்பில் விவசாயிகள் அடங்கிய ஒரு குழு தான் இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்பப்பட்டது. அது மட்டும் இன்று தனியார் குழுக்களும் இங்கு சென்றுள்ளது. பொள்ளாச்சி திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த இளநீர் விவசாயிகள் கூட இப்படி 11 அடங்கிய குழுவும் இங்கு சென்றுள்ளது. அப்போ இவங்க இங்கே மட்டும் போகலை, அது மாதிரி பல சீனா அதே மாதிரி ஐரோப்பியா மாதிரி பல மாநிலங்கள் பல நாடுகளுக்குமே உலக நாடுகளுக்கும் இவர்கள் சென்றிருக்கின்றனர் என்று பார்க்கின்றோம். அப்போ இந்த இவர் நான் சொன்ன மாதிரி திரு ஏ கே ரத்னம் அவர்கள் வந்து இந்த பேட்டியை அவர் தான் கொடுக்கிறார் நமக்காக. இவர் வந்து ஒரு பொறியியல் கல்லூரி மற்றும் கலைக்கல்லூரியுடைய தலைவர் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த பேட்டியின் கருத்துக்கள் என்ன என்று நாம் பார்ப்போம். இஸ்ரேல் நாட்டுக்கு இவங்க சென்றபோது அங்கே ஒரு வர்த்தக கண்காட்சி நடைபெற்று கொண்டிருந்தது என்று பார்க்குறோம். அப்போ இந்த நான் சொன்ன மாதிரி கோவை திருப்பூர் மாவட்டங்களில் இருக்கிற 11 இந்த குழுவில் இருந்தாங்க. அப்போ எதற்காக இவங்க செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், இப்போ நம் மாநிலம் கேரளத்தில் இன்றும் அதிகமாக மழை இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாடு உலக இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களிலுமே மழை மிக குறைவாக இருக்கின்றது. அதில் ஒன்று தான் நம் தமிழ்நாடு என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ அங்கே வந்தான விவசாயம் அதிக அளவில் இருக்கின்றது. அப்போ எவ்வாறு இந்த விவசாயத்தை குறைந்த மழை நீரை வைத்து விவசாயம் செய்ய வேண்டும் என்று படிப்பதற்காக தான் இந்த குழு இஸ்ரேலுக்கு சென்றது. அப்போ அந்த இந்த குழு வந்து சீனா ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இதற்கு முன்பாக சென்றுள்ளது. இஸ்ரேல் நாட்டை பற்றி நாம் சொல்கிறதுன்னு சொல்கிறோம், மண் வளம் குறைந்தது, ஒரு பாலை நிலப்பகுதியாக இது இருக்கின்றது. நான் முதலே சொன்ன மாதிரி பாலைன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், நான் முதல் நிறைய வகுப்புகளில் சொல்லியிருக்கேன், இப்போ முன்னாடி வகுப்புலையும் சொல்லியிருக்கேன். இது ஒரு நிலப்பகுதி இல்லை, மணல் மணல் சார்ந்த பகுதியான ஒரு நிலம், அதிகமான பசுமை எங்கும் இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தென்னை நார்கழிவுகள், நீங்கள் இந்த பொள்ளாச்சி ஏரியா அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த நம்ம கயிறெல்லாம் எடுப்போம்ல, கயிறெல்லாம் அந்த ஒரு காலகட்டத்தில் கிணறுலேருந்து தண்ணீரை எடுக்கிறதுக்கு நம்ம இந்த தென்னையுடைய நார் உண்டாக்குன ஒரு கயிறை தான் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். அப்போ அதை வச்சு தான் நம்ம அதெல்லாம் எடுக்கிறது ஒரு காலகட்டத்தில். இப்போல்லாம் அது இல்லை, அதிகமாக மோட்டர்லாம் வச்சு நம்ம தென்னை நீரெல்லாம் ஒரே அடியாக உறிஞ்சிட்ருக்கோம். அப்போ அந்த நார் கழிவுகளை வந்து இவங்க வெளியே வேறு நம்மிடம் இருந்தும் பல நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்து அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த விவசாயத்துக்கு உற்பத்தி பண்ணுறாங்க என்று பார்க்குறோம். அந்த ஒரு காட்சியை கூட நீங்கள் இதில் பார்க்கலாம். நம்ம வந்து சில பசுமை குடில்கள் இருக்கே க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கெல்லாம் இந்த தென்னையுடைய இந்த தேங்காயில் உரித்து கிடைக்குமே அதனுடைய நாறுகளை பயன்படுத்துகின்றன என்று பார்க்குறோம். சில செடிகளுக்கு இது வளமாக கூட பயன்படுத்துகிறாங்க. இது வந்து குளிர்ச்சி தன்மை பொருந்தியதும் அதே மாதிரி நீரை வந்து சேமித்து வைத்து கொள்ளும் என்று பார்க்கின்றோம். இனியொரு முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கு பெரிய பெரிய பிளாஸ்டிக் கவரை வந்து நல்லா குழி ஆழமாக தோண்டி பிளாஸ்டிக் கவரை வந்து அதுக்குள்ளே விரித்து அதை ஃபுல் கவர் பண்ணிடுவாங்க. கவர் பண்ணி அதில் வந்து அந்த மழை நீரை சேமிப்பாங்க. இது வந்து நீங்கள் பொள்ளாச்சி தேனி மாவட்டங்கள் பழனி அந்த மாதிரி இடங்கள் அந்த பயணம் செஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த நிலை காட்சிகளையெல்லாம் நம்ம அந்த சைடில் பார்க்க முடியும். அப்படியும் இவங்க இஸ்ரேல் நாட்டில் என்ன பண்ணுறாங்க, நீரை சேமிக்கிறாங்க. அடுத்தது குளங்களையும் நீர் சேமிக்கின்றார்கள். இந்த காட்சிகளை நீங்கள் பாருங்கள். அது போன்று இவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி என்பது சொட்டு நீர் பாசன முறையாகும். இல்லை ட்ராப் இரிகேஷன் சொல்லுவோம்ல, என்னன்னு சொன்னால் சின்ன சின்ன ஒரு சொட்டு நீராக என்ன பண்ணுது, இந்த செடிகளுக்கு இந்த நீரை கொடுப்பதற்கான ஒரு முறையை தான் இஸ்ரேல் நாடு அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறது. அதனால் இவங்களுக்கு வந்து நீர் வந்து ரொம்ப என்ன லாஸ் ஆகுறதில்ல, ரொம்ப நஷ்டம் வர்றதில்ல. இப்போ நம்ம நிறைய பக்கெட் கணக்கில் கொண்டு போய் ஊற்றும் போது அது ஒரு செடி தேவையும் தேவைக்கு அதிகமாகவும் அந்த செடிக்கு கிடைக்கும், ஆனால் இனி ஒரு செடிக்கு அது கிடைக்காது. அப்போ எல்லா செடிகளுக்குமே இந்த தேவையான முறையில் நீரை கொடுப்பதற்கு இந்த சொட்டு நீர் பாசனத்தை இவங்க பயன்படுத்துகின்றார்கள். அதுபோன்று தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சொட்டு நீர் பாசன முறை வந்து அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாம் அங்கே செல்லும்போதெல்லாம் பயணம் செல்லும்போதெல்லாம் இந்த மாதிரி காட்சிகளை நம்ம ஒரு கருப்பு என்ன பண்ணலாம் ஒரு டியூப்பு மாதிரி இப்படி போயிட்டுருக்கோம், அதிலிருந்து நிறைய இதில் தேவைக்கான அனுசரித்து அந்த பயிர்களுக்கு நீர் கிடைக்கிற நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்குறோம். அப்போ அது பார்க்காதவங்க இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மாணவர்களை இந்த சொட்டு நீர் பாசன முறையை பற்றி புரிந்து கொண்டீர்கள் அல்லவா.
இவர்கள் மரம் மற்றும் பயிர் பயிர்களை பயன்படுத்த அதுக்கு எப்படி இவங்க தண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கணினியோட இது அதாவது கம்ப்யூட்டரை வந்து இவங்க என்ன பண்ணிக்குவாங்க பொருத்தி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மரம் வந்து தன்னுடைய தேவையை வந்து எங்கே அறிவிக்கும், அந்த கணினிக்கு கொடுக்கும்பொழுது அந்த கணினி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவையான நீரை வந்து இயல்பாகவே அந்த மரத்திற்கு கொடுக்கும். அப்போ அது ஒரு நவீன முறையில் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் நமக்கு இல்லை என்றாலும் நாமும் இந்த முறையில் ஓரளவுக்கு இவங்க என்ன பண்ணலாம், நம்முடைய விவசாயத்தையும் மேற்கொள்ளலாம். இது இவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி என்று பார்க்கின்றோம். அதுபோன்று சாக்கடை நீர் இல்லை, அப்போ ஒரு மக்கள் தொகை பெருக பெருக நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறது நம்மளுடைய கழிவு நீர்கள் இல்லை. நாம் பயன்படுத்தும் சமையலறையாக இருந்தாலும் குளிக்கிறதாக இருந்தாலும் சொல்லி வேறு எந்த காரியங்களாக இருந்தாலும் நாம் பயன்படுத்துகின்ற அந்த நீர் வந்து சும்மா போகுது. அதே மாதிரி அதெல்லாம் நல்ல நதிகள் கூடயோ கெனால் அந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாமே ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, கலர்த்தி விடுறாங்க நல்ல நீரில். இவங்க அது அப்படி பண்ணுறதில்ல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாக்கடை நீரை சுத்திகரித்து சாலையில் உள்ள மரங்களுக்கும் அரசு பொது இடங்களில் இருக்கின்ற மரங்களுக்கும் அந்த நீரை வந்து இவங்க உபயோகம் செய்கிறாங்க. அப்போ எந்த முறையிலுமே இங்கே ஒரு தண்ணீர் வந்து இழப்பு ஏற்படுவதே இல்லை என்று பார்க்குறோம். இனி அடுத்தது இவங்க பயிர் செய்வதுங்கிறது மர பயிர்களை வந்து அதிகமாக பயிரிடுகின்றனர். ஆரஞ்சு, ஆப்பிள், செரி, பேரிச்சி, பருத்தி, கோதுமை என்று இவங்க பயிரிடுகின்றனர். அப்போ இந்த ஒவ்வொரு நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாமே விளையாது இல்லை. அப்போ குளிர்ந்த இடங்களில் இருக்கின்ற பயிர்கள் ஒரு வகையில் இருக்கும், வெப்பம் மிகுந்த நாடுகளில் இருக்கிறது வேறொரு வகையாக இருக்கும். அப்போ அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பண்ணலாம், பயிர்களை பயிரிட முடியும் என்று பார்ப்போம். இனி இவங்க என்ன பண்ணுறாங்களா, நாற்றுக்களை உருவாக்குகின்றனர், ஒட்டு போடுகின்றனர் இல்லை, ஒட்டு மாவுகள் ஒட்டு அந்த மாதிரி நிறைய நாற்றுக்கள் இப்போ இறங்கி இருக்குது, அதை தான் நம்ம வச்சிட்ருக்கோம் ஒவ்வொரு வீட்லேயுமே. அப்போ இவங்களுக்கு அந்த வந்து ட்ரைனிங் கொடுக்குறது என்னென்னு சொன்னால் அந்த நாட்டுடைய வேளாண் பல்கலைக்கழகம் இவங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்குது. அப்போ இவங்க அந்த நாற்றுக்களை ஒட்டு போட்டு இப்படி உருவாக்கும் போது அதை கொண்டு போய் இவங்க விற்கிறாங்க, விற்று அதுக்கான லாபத்தையும் இந்த விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ விவசாயிகளுக்கு ஒரு இங்கே ஒரு லாஸ் இல்லை, ஒரு இழப்பு, ஒரு வருத்தம் என்பது இல்லை என்று பார்க்கின்றோம். பிறகு விற்பனை மற்றும் ஏற்றுமதிக்கென விவசாயிகளுக்கு குழுக்கள் உள்ளன, அக்குழு தான் இந்த விலையை நிர்ணயம் செய்கிறது. அப்போ இனி இவங்க உற்பத்தி செய்கிற பொருளை வந்து இப்போ நமக்கே தெரியும், சில நாளில் நமக்கு சில பொருட்கள் இல்லை வெங்காயம் அந்த மாதிரி விலையெல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே ஆகிறதும், சில நாளில் அது 10 ரூபாய்க்கு கீழே 10 ரூபாயில் வர கிடைக்கிறதும், இந்த மாதிரியான நிலை நம் நாட்டில் இருக்குது. அப்போ அதெல்லாமே இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விவசாய குழுக்கள் மூலமாக அந்த விலையை என்ன பண்ணுறாங்க, இவங்க நிர்ணயம் செய்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன கிடைக்கிறது, இடைத்தரகர்கள்லாம் இல்லாமல் இவங்களுடைய உற்பத்தி பொருளை இவங்களுக்கு இது மூலம் விற்க முடிகிறது, அதனால் இவர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படுவதில்லை என்று பார்ப்போம். இனி அடுத்தது இவங்க வந்து உரங்களை எவ்வாறு பயன்படுத்துகின்றனர் என்றால் திரவ வடிவ உரங்களை தான், அதுவும் இதே மாதிரி அந்த சொட்டு நீர் பாசனம் வழியாக திரவ வடிவ உரத்தை பயன்படுத்துகின்றார்கள், திடமான உரத்தை இவங்க வந்து பயன்படுத்துவது இல்லை என்று பார்க்கின்றோம். அதுபோன்று இவங்க அதிகமாக உரம் செயற்கை இயற்கை உரம் இரண்டையும் பயன்படுத்தினாலும் தேவைக்கேற்ற முறையில் தான் இவங்க பயன்படுத்தி வருகிறார்கள். உடைய தேவைக்கு அதிகமான உரங்களை எல்லாம் பயன்படுத்துவது இல்லை. இனி அடுத்தது மாதிரி க்ரீன் ஹவுஸ் இருக்க அந்த பசுமை குடில்கள் என்று நாம் சொல்கிறோம், அந்த குடில்கள் என்ன அப்படிங்கிறத ஒன்று பார்க்கலாம். நீங்கள் அது நிறைய நர்சரிஸ்லாம் இப்போ இந்த இதெல்லாம் விற்கிறதுக்கு செடி கொடிகளெல்லாம் விற்கிறதுக்கு இந்த க்ரீன் ஹவுஸ் எல்லாம் நம்ம போயிருக்கோம், ஊட்டிக்கெல்லாம் போனவங்களுக்கெல்லாம் தெரியும், கொடைக்கானலில் போனவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம நாடுகளையும் நிறைய க்ரீன் ஹவுசஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் ஆகியவற்றை கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈரப்பதத்தை தக்க வைக்கின்றார்கள். அப்போ எந்த முறையிலும் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் என்ற ஒரு நோக்கம் இவங்களுக்கு இருக்கிறது என்று பார்க்குறோம். இனி அடுத்தது வேளாண்மையில் வந்து நல்ல புதுமையான இயந்திரங்களை பயன்படுத்துகின்றார்கள். இப்போ நம்ம நாட்டிலெலாம் வேளாண்மை செய்யும்பொழுது நம்ம ஒரு தனி நபரிடமிருந்து அந்த உழுவதற்கெல்லாம் டிராக்டர், கொய்வதற்கான இயந்திரங்களை எல்லாம் வாடகைக்கு எடுக்கின்ற ஒரு நிலைமை இருக்குல்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நவீன இயந்திரங்களை வந்து தனிநபர் அங்கே வைத்து கொள்வதில்லை, அதற்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு சொசைட்டி இருக்குது. அந்த சொசைட்டியில் வந்து இவங்க சொன்னாங்கன்னா அறுவடையிலிருந்து மற்ற எல்லா காரியங்களுமே அவங்க பார்த்துக்குவாங்க, அதற்கான கட்டணத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும். அப்போ இங்கே எங்கே என்ன செய்யுதுன்னு சொன்னால் விவசாயிகள் எல்லா முறையிலுமே உழவை வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அந்த அரசுக்கு இருக்கிறது என்பதை நமக்கு இந்த நேர்காணலிருந்து தெரிய முடிகிறது. இனி அடுத்தது இவங்க ஊர்லன்னு சொன்னால் நாமெல்லாம் அதிகமாக எதிர்பார்த்துருக்கிறது மானாவாரி பயிர் முறை அப்படின்னு சொல்கிறது என்ன, மழையை எதிர்பார்த்து செய்யும் பயிர்களை தான் நம்ம மானாவாரி
பயிர் என்று சொல்கிறோம். மழையை எதிர்நோக்கி செய்கின்ற விவசாயம். ஆனால் அங்கு இஸ்ரேல் நாட்டில் அது இல்லை. ஏனென்றால் இவர்களுக்கு மழை மிக குறைவாக கிடைக்கின்றது. அப்போ அவங்க அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அரசாங்கமே இந்த நீர்ப்பாசன வசதியை செய்து கொடுப்பதால் அதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை என்று பார்க்கின்றோம். அப்போது எல்லா இடத்துலையுமே சொட்டு நீர் பாசன வசதி இருப்பதால் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இவங்க தேர்ந்தெடுக்கின்ற விதை இல்லை நல்ல விதைகள் போட்டால் தான் நல்ல என்ன கிடைக்கும், பயிர்கள் கிடைக்கும், இல்லைனா கனிகள் கிடைக்கும். எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கொய்யவும் முடியும். அந்த அதில் வந்து இவங்க ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறார்கள். அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுப்பது அங்கிருக்கும் அரசாங்கம், வேளாண் பல்கலைக்கழகம் எல்லாம் இந்த மக்களோடு ஒன்றுபட்டு செயல்படுகின்றன. அதே போன்று நீர்ப்பாசன தொழில்நுட்பம் நுட்பத்தை பற்றி இவங்க அறியறாங்க. மழை குறைந்தாலும் ஏன் அவங்க நாட்டில் இந்த மாதிரி வேளாண்மை பெறுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நாம் இப்போ பார்த்துட்டு வர்றோம். நாம் என்ன பண்ணுறோம்னா, பெரிய அணைகளை கெட்டி மின்சாரம் எடுத்து அதெல்லாமே என்ன பண்ணுறோம், வேஸ்ட் இல்லை, அந்த தண்ணியெல்லாம் செல்வது கடலுக்காக தான். ஆனால் அவங்க இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை நாமும் பயன்படுத்தினால் நமக்கு அந்த மாதிரி ஒரு என்ன இருக்காது, தண்ணீர் வந்து இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது போன்று கிணறுகள், குழாய் கிணறுகள் இதெல்லாம் தோண்டி நிலத்தடி நீரை நாம் என்ன பண்ணுறோம், நாளும் எடுத்துட்ருக்கோம். அப்போ அந்த மாதிரி நிலைமை கூட இங்கே இல்லை. ஏன்னா இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம மற்ற தேவைகளுக்காக சும்மா நிலத்தடி நீரை நாம் என்ன பண்ணலாம், சேமிக்கலாம், அதை பாதுகாக்கலாம் என்று பார்ப்போம். இனி இவங்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அரசாங்கத்தோட ஒரு உதவியோட ஆழியாற்று பாசனத்தில் வாகை தொழுவு என்னும் இடத்தில் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. அப்போ அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அது பயன்படவும் தொடங்கியிருக்கிறது. அப்போ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இஸ்ரேல் நாட்டுடைய தொழில்நுட்பத்தை பற்றினா அறிந்தோம். அப்போ அந்த நவீனமான தொழில்நுட்பம் நம்முடைய நாடுகளையும் இப்போ அநேகமாக எல்லாருமே பின்பற்றிய வண்ணம் தான் இருக்கின்றார்கள் என்று பார்க்கிறோம். மாணவர்களே, இந்த பாடத்தோட கூடவே உங்களுடைய முதல் பாடத்தில் ஒரு பெட்டிக்குள்ள ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அணுகுண்டுகளும் பூசணிக்காய்களும்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஹெட்டிங் அவ்வாறு இருந்தாலும் அதில் சொல்லிட்டு போனது மொத்தமுமே ஒரு பயிர் வந்து முளைக்கும் போது ஏற்படுகின்ற ஒரு வாசம், மண் வாசம்னு நம்ம சொல்லுவோம்ல, மண் வாசம்ங்கிறது. அதே சில மழை துளி வந்து ஒரு கோடையில் பெய்யும் பொழுது, அதாவது இந்த டைமில் இல்லை, ஒரு நல்ல வெயிலெல்லாம் வந்து அந்த வெயிலில் வந்து நம்ம இப்படியே எதிர்பார்த்து பூமி என்ன பண்ணுது, வானத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறது. அவ்வாறு எதிர்நோக்கி நாமளும் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த வெப்பத்திலிருந்து சற்று என்ன பண்ணலாம், நமக்கும் ஒரு என்ன கிடைக்கும், ஒரு குளிர்மை கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு எதிர்பார்த்து இருக்கின்ற பொழுது பெய்கின்ற ஒரு மழை இருக்கு. அப்போ அந்த புழுதி மணலில் அந்த மழை துளியானது விழும் பொழுது ஒரு மனம் இருக்கும். அந்த மனத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சில டைம்லலாம் மண்ணை எடுத்து சாப்பிடலான்னுலாம் தோணும். அப்படி அந்த அளவுக்கு அந்த ஒரு மனம் நம்மை ஆள்கொள்ளும். அதெல்லாம் நீங்கள் அந்த மண் வாசம்லாம் கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு அனுபவிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இப்போ வந்து அநேகமாக நம்ம முச்சங்களையெல்லாம் என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், டைல்ஸ் எல்லாம் போட்டும் சிமெண்ட்லாம் போட்டும் அந்த வாசனை வருவதற்கு இடமில்லாமல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் அந்த புழுதி மண்ணில் அந்த பூமி வந்து எதிர்பார்த்துட்ருக்கு. தாகித்த அந்த பூமிக்கு மழை அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு நீராய் பெய்யும் பொழுது ஒரு மன நம்ம மனசுக்குள்ளே அப்படியே நம்மளுடைய நாசிக்குள் புகும்போது நமக்கு என்ன பண்ணும், அந்த ஒரு மனம் நமக்கு ஏற்படுகின்றது. அது ஒரு வித்தியாசமான அனுபவம், அது நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுதான் இதில் சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பத்தியில். அதே மாதிரி தண்ணீர் நிறைந்திருக்கும் வயலில் கலப்பை கொண்டு உழும்பொழுது, இனி அந்த நீரை வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த வயலில் எல்லாமே நிறுத்தி நிறச்சிடுவாங்க. நிறச்சிட்ருக்கும்போது கலப்பை கொண்டு உழும்போது ஏற்படும் வாசம் தான். நாம் இன்றைக்கி வந்து உழறது வந்து எதில் வச்சு உழுதுட்ருக்கோம், டிராக்டரெல்லாம் வச்சு உழுதுட்ருக்கோம். அவ்வாறு உழும்போது அந்த வாசம் என்பது கிடைக்கணும்னு இல்லை, கலப்பை கொண்டு உழும்போது ஏற்படுகின்ற வாசம், அந்த மண் வந்து அடிமண் வந்து அப்படி கிளறி அந்த மேலே வரும்பொழுது அங்கு ஏற்படுகின்ற ஒரு சேற்று வாசம் இருக்குது இல்லை. நீர் வந்து இப்படி கட்டி நிறுத்தி அதுக்கு பிறகு தானே அவங்க கிளறி மேலே போகிறாங்க. அப்போ அந்த சேற்று வாசம் ஒன்று. அதே மாதிரி வயலில் வந்து அள்ளி வீசும் விதை நெல் வாசம், அந்த விதைக்கின்ற அந்த நெல்லுக்கு ஒரு மனம் இருக்கின்றது, அதுடைய வாசம் ஒரு விதம். அதே போன்று வளர்ந்திருக்கும் நாற்றுகளை என்ன பண்ணுவாங்க, அந்த தண்ணியோட அந்த வேர்களில் இருந்து இப்படி பறித்தெடுப்பாங்க, அதில் வீசுகின்ற வாசம் ஒரு விதம். அதே மாதிரி அதை சேற்று வயலில் அப்படியே அந்த உழுதெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே தண்ணியும் சேருமா அப்படின்னு இருக்கும், அந்த சேற்று வயலில் நடும்போது கைகள் உணர்கின்ற ஒரு வாசம் இருக்கின்றது, அந்த வாசத்தின்னு சொல்கிறாங்க. அது போன்று சூழ் கொண்டு நிற்கும் பயிரிலிருந்து வீசும், சூழ் கொண்டு அப்படின்னு சொன்னால்
அந்த அப்படி விளைஞ்சு அப்படி இருக்குமே, அந்த நிலையில் ஏற்படுகின்ற கயிறிலிருந்து வீசும் ஒரு பால் வாசம், அதாவது நல்லா முற்றி போகலை, ஒரு பச்சையும் ஒரு பழுப்பும் கலந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. அந்த நிலையில் அந்த நெல் பயிரை வந்து நாம் இப்படி உடச்சி பார்த்தோம்னு சொன்னால் அதிலிருந்து வெள்ளை கலரில் பால் வந்து வடியும். அந்த அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அதோடைய வாசம். அதே போன்று அறுப்புக்கு முன் காற்றோடு கதை பேசி கொண்டிருக்கும் முதிர்ந்த நெற்பயரை, இனி எல்லாமே முடிஞ்சது, நல்லா அறுவடை வருவதற்கான ஆச்சு, அந்த நெல் பயிரானது சாய்ந்து நிற்கின்றது, அதை வந்து நாம் என்ன பண்ணுறோம், அறுவடை செய்ய போகின்றோம். அவ்வாறு அறுவடை செய்கின்ற போது அந்த ஒரு மனம் இருக்கு, அந்த வைக்கோலோட ஒரு மனம்னு சொல்லுவாங்களே அந்த மனம், அதோடைய ஒரு வாசம் என்று பார்க்கின்றோம். அதே போன்று அதை களத்திற்கு கொண்டு வந்து அடிக்கும் போது ஒரு வாசம் ஏற்படும், அந்த நெல்லோட வாசம் ஒரு உஷ்ணம் கலந்த ஒரு வாசமாக அது இருக்கும். இப்போல்லாம் நம்ம அந்த இயந்திரத்தை வச்சு அப்படியே ஒரே நாளில் நம்ம என்ன பண்ணுறோம், கொய்து கொண்டு வருகின்றோம். அவ்வாறு அல்லாமல் நம்மளை அதை அறுத்து கொண்டு வந்து களத்தில் போட்டு போரடிக்கும் போது அதில் கிடைக்கின்ற ஒரு வாசம் இருக்கின்றது. அதெல்லாம் அந்த சேர்த்தி சேர்த்தி வைக்கும்போது அந்த ஈரமும் அந்த உஷ்ணமும் சேர்ந்து அதுக்கு ஒரு வாசம் வரும். அதே போன்று அதை அள்ளி கொட்டுகையில் என்ன பண்ணுவோம், அதுவும் ஒரு வாசமாக இங்கே சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வாசனையுடன் இந்த நெல்லானது இருக்கின்றதுல, நம்ம தொடக்கத்திலிருந்து சொன்ன மாதிரி பூமியில் முதலாக பெய்கின்ற மழை அந்த கோடையில், அதற்கு பிறகு உழும்போது ஏற்படுவது, அதற்கு பிறகு விதைக்கும் போது ஏற்படுவது, கலப்பையால் நிலத்தை உழும்போது ஏற்படுவது, நாற்றுக்களை விதை என்ன விதைக்கும் போது ஏற்படுவது, நாற்றுக்களை என்ன பண்ணுறோம் பறித்து நடும்பொழுது ஏற்படுவது, சூழ் கொண்டு நிற்கின்ற பயிரிலிருந்து ஏற்படுவது பால்வாசம், அது போன்று முதிர்ந்த நெல்லை அறுக்கும் பொழுதும் அதை கொண்டு வந்து களத்தில் அடிக்கும் பொழுதும் ஏற்படும் வாசம், இதெல்லாமே ஒவ்வொரு வகையான வாசமாக இருக்கின்றது. இதெல்லாமே இருந்த ஒரு காலம். ஆனால் அந்த கீழே நீங்கள் அந்த லைனை பாருங்கள், வண்டுகள் நெளியும் ரேசன் அரிசியில் வாசம் மட்டுமே தற்போது நுகர கிடைக்கிறது. அப்போது இந்த உண்மையான அரிசி அல்ல நல்ல ஒரு உணவு உழவன் நமக்காக கொண்டு வந்த அந்த உணவு நமக்கு கிடைக்கின்றதா? அப்போ உழவன் என்று நாம் சொன்னால் முதல்லேயே அப்படி ஒரு உழவன் என்பது இல்லை, நாம் ஒவ்வொருவரும் அதனுடைய பாகம் என்று. அப்போ அந்த உழவன் கிட்டிருந்து கிடைக்கிற நம்ம அரிசி, இதுதான் அதனுடைய ஒரு அரிசியுடைய பல்வேறு படிநிலைகளையாக நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். ஒரு அரிசியாக நம்மகிடம் கிடைப்பதற்கு இத்தனை இடங்களையுமே நம்ம கடந்து செல்ல வேண்டும். ஆனால் இன்று நமக்கு அது கிடைக்கின்றதா, அந்த உண்மையான நிலை இருக்கிறதா? நாம் விளை நிலங்களை எல்லாம் தரிசு நிலங்களாக்கு பெரிய பெரிய மாளிகைகளையும் கோட்டைகளையும் பில்டிங்குகளையும் எல்லாம் கட்டி என்ன பண்ணுறோம், அந்த உழவுங்கிற ஒரு தொழிலை இந்த உலகிலிருந்து போயிருமோங்கிறத இல்லை, ஒரு அந்த மாதிரி கூட ஒரு நிலை நமக்கு ஏற்படுகிறது என்று பார்க்கின்றோம். அப்பொழுது இன்றைக்கி நமக்கு கிடைக்கின்ற அரிசியில் அது மட்டுமா அந்த வாசம் இருக்கின்றதா என்பதை யோசிக்கிறோம். அதே மாதிரி அந்த இப்போ நமக்கு நான் சொன்ன எந்த வாசமும் நம்ம இப்போ அனுபவிக்கல, இங்கே நமக்கு இப்போ கிடைக்கின்ற அரிசியிலிருந்து கிடைக்கிற ஒரு வாசம் இருக்குது, அதை தான் நம்ம இங்கே அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்ல மதுக்கூர் ராமலிங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மிக அழகாக இந்த ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கிற செய்தியை, நம்மளுடைய சிந்தனையை தூண்டுற மாதிரியான ஒரு செய்தியை இங்கே சொல்லிட்டு போயிருக்காரு. அது போன்றே உங்களுக்கு இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, பாட்டாளிகளின் குரல் என்று சொல்லியிருக்காங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதின ஒரு பாடல். எங்கும் விவசாய சங்கம் அமைக்க வேண்டும், விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய அர்த்தமாக இருக்கின்றது. அதற்கு எல்லாமே எல்லா விவசாயிகளும் அங்கமாக இருக்க வேண்டும். இந்த தங்க முயற்சிக்கு பங்கம் விளைத்திடும், இல்லை எங்களுடைய இந்த முயற்சிக்கு தடையாக நிற்கின்றவர்களை தன்மையை நாங்கள் என்ன பண்ணுறோம், அதை மீறி நாங்கள் இந்த சங்கங்களை அமைப்போம் என்று சொல்கிறாங்க. கங்குள் பகல் நின்று காடு திரிந்திய போதும், ஒவ்வொரு விவசாயம் இரவு இல்லை என்ன பண்ணுற, இரவு ஆன பிறகு பொழுது சூரியன் விடியற வர்றதுக்குள்ளே போய் இரவு பொழுதாகும் பொழுது தான் திரும்பி வருகின்றார். அவ்வாறு நின்று என்ன பண்ணுறாங்க, வயலை உழுது நமக்கு உணவை அளிக்கின்ற அந்த விவசாயிகள்
அவங்களுடைய கைகளை என்ன பண்ணோம், உயர்த்திடுவோம் என்றும் எங்கள் உழைப்பினை எங்களுக்கே என எக்காலம் மோதி ஊதி கிளப்பிடுவோம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களுடைய உழைப்பு எங்களுக்கு மட்டும்தான் என்று அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய எக்காலம் இட்டு என்றால் உறக்க கூறுகின்றனர் என்று அர்த்தம். இதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எழுதினா ஒரு அழகான பாட்டாளிகளின் குரல் என்று பார்க்கின்றோம். அப்போ இதுடைய இனி இதுடைய செயல்பாடுகளுக்கு செல்லலாம். வேளாண்மை தொழிலில் இஸ்ரேல் தொழில்நுட்பம் குறித்து கலந்துரையாடி குறிப்பு தயார் செய்யுங்கள் என்ற ஒரு செய்திகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு செயல்பாடு தான் இருக்குது. அப்போ நான் சொன்ன கருத்துக்களை வைத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த செயல்பாடுகளை இங்கே கொடுத்துருக்கிற அந்த செயல்பாடுகளை நீங்கள் ஒன்று எழுதலாம். அதுபோன்று நான் ஒரு செயல்பாடு உங்களுக்கு தர, உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏதேனும் ஒரு விவசாயியை என்ன பண்ணுங்கள், நேர்காணல் காணுங்கள். அவ்வாறு காணுவதற்கான வினா நிரல்களை நீங்கள் என்ன பண்ணலாம், தயார் செய்யுங்கள். அதுபோன்று நவீன இயந்திரங்களையும் உடைய பெயர்களை ஒன்று பட்டியலிடுங்கள். அதுபோன்று இயற்கை வேளாண்மையினுடைய இயற்கை வேளாண்மைக்கு நாம் பயன்படுத்தும் பண்டைய கருவிகளுடைய பெயர்களையும் ஒன்று நீங்கள் வரிசைப்படுத்துங்கள். அப்போ இதுதான் நான் இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு தந்தது. அப்போ இந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்வீர்கள் என எதிர்பார்க்கிறேன். இந்த செயல்பாடுகள் செய்வதற்கு உங்களுக்கு ஏற்படும் தடைகளை நிவர்த்தி செய்வதற்காக உங்களுக்கு எடுக்கும் தமிழ் ஆசிரியரை அணுக வேண்டும். நன்றி, வணக்கம்.